வணக்கம் தம்பி, ஒரு திருக்குறள் சொல்லு அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா உடனே சொல்லுவான், கற்கா கசடுற கற்பக கற்பக, என்னடா சொல்கிற, இதான் சார் இவ்வளோதான் சார் படிச்சிருக்கேன், என்னடா படித்த, தான் சார் இப்போ சொன்னல சார், டேய் நீங்கள் ஒன்றுமே சரியாக சொல்லலடா, அப்போ சொல்லி கொடுக்குறது சரியில்லை சார் அப்படின்வான். எல்லாருக்கும் எளிமையாக தெரிஞ்ச ஒரு திருக்குறள், கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. தமிழுக்கு நிறைய பெருமை இருக்குது, திருக்குறள் அந்த பெருமைகளுக்கெல்லாம் மகுடம்னு நான் நினைப்பேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் உரை இல்லாமலே உணரப்படுகிறது, புரிந்து கொள்ளப்படுகிறதுனா எவ்வளோ பெருமை இல்லை. கற்க படிங்க, கசடற கசடுனா அழுக்கு மாசு அது நீங்க, எதை படிக்க, கற்பவை படிக்க வேண்டியதை படி, அப்புறம் சார் கற்றபின் நிற்க அதற்கு தக, கற்றபின் அதற்கு தக நிற்க. போகிற போக்கில் ஒரு மகாபெரிய செய்தியை எளிமையாக குழந்தைகளிலிருந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிருக்கிறார் திருவள்ளுவர். இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த குறளுக்கு இன்னொரு விளக்கம் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கற்க கசடர கற்க கற்பவை கற்க, அதில் இந்த கசடர கற்பது என்பது வாசிக்கிறவன் மனதில் இருக்கிற அழுக்கு அறியாமை நீங்க கற்கணும், அதே சமயம் நீ வாசிக்கிறதுலையுமே சில இடங்கள் கருகலாக இருக்கும், உனக்கு தேவையற்றதாக இருக்கும், கூடுதலானதாக இருக்கும், அதை நீக்கி விட்டு படிக்கணும். மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் வந்தால் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எதில் சேர்ந்து படிக்கலாம், என்ன படித்தால் என்ன ஆகலாம்னு எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. இது எதுவுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காது. ஆனால் படிக்கணும், எப்படி படிக்கணும், படித்ததை வச்சு என்ன செய்யணும், இது வேலைக்கான கல்வி திட்டம் அல்ல, வாழ்க்கைக்கான கல்வி திட்டம். ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்லேயோ சண்டை போடும்போது சார் படித்த மாதிரி பேசுங்க சார் அப்படின்வான். என்ன அர்த்தம், படித்தவன் படித்த மாதிரி நடந்துக்கிடணும்னு அர்த்தம். எப்போது படித்தவன் படித்தபடி நடந்து கொள்ளவில்லையோ சமூகத்தில் பிழைகள் மலிந்து போகும். அதனால்தான் பாரதி படித்தவன் சூதும் வாதும் செய்தால் ஐயோ என்று போவான்னு வயிறெறிந்து பேசுவார். நிறைய பேர் கல்வியிலே ஞானம் பெறுவதில்லை. விவேகானந்த பெருமான் சொல்வார், நமக்குள் இருக்கிற தெய்வீகத்தன்மையை வெளிக்கொணர்வது தான் கல்வி. எது கல்வி, நாம் வாசித்ததெல்லாம் மறந்து போன பிறகு நம்ம மனதிலே தங்கி இருக்கிற ஒழுக்க உணர்வு தான் கல்வி. அத்தகைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வள்ளுவர் நினைக்கிறார். முதல்ல அவர் சொல்றாரு படிடான்றார். சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் கழிச்ச பிறகும் 100% கல்வி அறிவுன்றது ஒரு சில மாநிலங்கள்ல தான் இருக்கு. இப்ப படிக்காதவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி முதல் கட்டளை கற்க படி. இந்த வகுப்புல சாதாரணமா 2 மார்க்கு மனப்பாட பகுதியாக படிக்கிறோம், இல்லை வாழ்க்கை முழுக்க படிக்கணும். நிறைய பேரு குறிப்பாக ஆசிரியர்கள் தன்னுடைய பணிக்கு போன பிறகு மேலே படிக்கிறது இல்லை. கற்றபின் கற்க, வேலைக்கு போன பிறகும் நீ படித்து முடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிறதுக்கு அப்புறமும் படிக்கணும். பகத்சிங்கை பற்றி சொல்லுவாங்க, தூக்கு மேடைக்கு போகிற நேரம் வரை அவன் புத்தகம் வாசித்தான். இந்த மாதிரி கடைசி வரை படிக்கணும். தேவையானதை படிங்க, பிழையற படிங்க. படித்த பிறகு பரீட்சையில் மார்க் வாங்கிறதுக்காக படிக்காதீங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக படியுங்கள், அதன்படி வாழ்ந்து காட்டுங்கள் என்கிற இந்த திருக்குறளை, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிற இந்த அருமையான குறளை அட்டானா ராகத்தில் தம்பி இப்போ நமக்காக பாட இருக்கிறார், கேட்கலாமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பக மாபனி பாபனி மப சசரி சசரி சட்டி சத பக மாபனி பாபனி மப சசரி சசரி சனி சத மரி மரி ச மரி சரி ச நிசரி பாரி சனி சத
மரிசனி கற்க கசடர கற்பவை கற்றபில் நிற்க அதற்கு தக தரண தரண ரேனா ஆ